அன்பு நண்பர்களே வணக்கம். உங்கள் அன்பு நண்பர் ராஜ் கணேஷ் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கேட்ச்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ நான் பேசிட்டுக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வச்சு பண்ணுறது தான். இது வந்து கூகுள் க்ரோம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே வந்து அட்டாச் ஆகிக்கும். அட்டாச் ஆகிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து வரும். அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் போய் ஸ்க்ரீன் கேட்ச்பி டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் அடிச்சிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணலாம், பேமெண்ட் கட்டி வாங்கியும் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல உபகாரமான ஒரு டூலாக இருக்கும், நிறைய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் இந்த மாதிரி யூடியூப்லாம் வீடியோலாம் போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி பண்ண முடியும். சரிங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு டேப் வரும். அந்த டேப்பில் வந்து நீங்கள் என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் எப்படி இருக்கணுமோ அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெக்கார்ட்னு சொல்லி வரும். ரெக்கார்ட் பண்ணோன்னே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்களுடைய ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்ட் பண்ணி மக்கள்கிட்ட வந்து ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுவாக வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இது. உங்களுக்கு பிடிச்சிருக்கவங்க இது மாதிரி பண்ணுங்கள். நிறைய டூல் இருக்குது இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு பிடிச்ச டூல் வந்து பார்த்திங்கன்னா இது. இதில் அந்த மாதிரி வரைகிறது, ஏரோ வச்சு காமிக்கிறது இதெல்லாம் இருக்கும். இது காமிச்சிட்டிங்கன்னா ஏரோ வந்து காமிக்கும். பென்சில் எடுத்திங்கன்னா பென்சில் வச்சு நீங்கள் வந்து டிராயிங் போட்டுக்கலாம். இந்த ஏரியாவை லுக் அவுட் லொக்கேட் பண்ணலாம். எப்படி வந்து இந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக இந்த டிராயிங் பண்ணுறதுக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்கறதுக்கு, எரேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா, அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு காமிக்கிறது, பாக்ஸிங், வெப் ஸ்க்ரீன் கிளியர். இது வந்து வெப் ஸ்க்ரீன் கிளியர் ஆமாம். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எரேசர் தனித்தனியாக பண்ணுறது. இது வந்து ஆட் பண்ண என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஏரியாவை லொக்கேட் பண்ணி காமிக்கலாம். பண்ணிவிட்டு இது வேணாம் நினச்சிங்கன்னா வெப் ஸ்க்ரீன் கிளியர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இப்படி உங்களுடைய ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேமரா இங்கே தெரிஞ்சிட்டு பார்த்தீங்களா அது வந்து போயிடும். மறுபடி கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோ இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இங்கே வந்து வரும், கேமராவோட ஓப்பன் ஆகி வரும். வேண்டாம் நினச்சோம்னா நம்ம எடுத்து விட்லாம், வேணும்னா வச்சுக்கலாம். இதை வேறு ஸ்க்ரீனுக்கும் கொண்டு போகிறதுனால கொண்டு போய்க்கலாம். கொண்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்திருக்கும். சரிங்களா, ஸோ ஸ்க்ரீன் கேட்ச்பிங்கிறது ஒரு நல்ல வீடியோ ரெக்கார்டராக உங்களுக்கு பயன்படும். இது கூகுள் க்ரோமில் தான் யூஸ் பண்ண முடியும். யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களாம் யூஸ் பண்ணி உங்களாக பயன்படுத்திக்கிங்க. ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உபயோகப்படும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ்.